Hi friends, welcome to my channel Nithyada Mom News. I am going to talk about the pinwheel in this style. I am going to talk about the pinwheel. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்பியோட மசாலா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவு சில்லி பவுடர், ஸ்பைஸ் ஜாஸ்தி வேணால் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணால் நார்மலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது ஒரு 3 எக்கு பீட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்கு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமே தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இப்பி நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருத்தரை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.